ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே இந்த இடத்திலிருந்து சொல்வதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மறுபடியுமாய் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த ஐக்கியத்தில் இந்த கூடுகையில் நிற்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஒரு சிறு ஜபம் செய்த பிறகு ஒரு பாடலை பாடின பிறகு என் மனைவி தேவை செய்து கொண்டு வருவாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீ எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி சரீரமாகிய சபையில் எங்களை சேர்த்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் தலைவர். நீர் தான் எங்கள் தகப்பன். எங்களை ஆசீர்வதித்தருளும். இன்றைக்கு உங்களுடைய சபையோடு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. மகளை மறைத்து வெளிப்படும் சுவாமி. ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய பாடல் புஸ்தகத்திலே ஒரு பாடல் உண்டு. இது யூடியூப்லேயும் எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப்லேயும் இந்த பாடல்கள் உண்டு. என் மகள் பாடியிருப்பாங்க. அவர் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். ஏன்னா அவர் முகத்தில் எண்ணாகமம் 6வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே ஆரோன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசே சொன்னார். என் ஜனங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு அறிந்த வசனம்தான், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் தம்முடைய முகத்தையே உண்மையில் பிரசன்னமாக்குவார், கிருபையாக இருப்பார் என்றெல்லாம் என்ற ஆண்டவர் சொல்லி, இப்படி மோசே ஆரோன் ஜனங்கள் ஆசீர்வதித்து சொல்லுகிற பொழுது நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர் முகத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும். வெட்கப்பட்டு தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். உந்தன் தோள்களில் சாய்ந்திட வேண்டும், என் துயர் மறந்திட வேண்டும். உந்தன் தோள்களில் சாய்ந்திட வேண்டும், என் துயர் மறந்திட வேண்டும். முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். சொல்லுவோமா, உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். நான் உம்மை போற்றிட வேண்டும், நாளெல்லாம் புகழ் பாட வேண்டும். நான் உம்மை போற்றிட வேண்டும், நாளெல்லாம் புகழ் பாட வேண்டும். நீ என்னை நடத்திட வேண்டும், நடையெல்லாம் காத்திட வேண்டும். நீர் என்னை நடத்திட வேண்டும், நடையெல்லாம் காத்திட வேண்டும். உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். சொல்லுங்க, உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். என் உள்ளம் நீர் காண வேண்டும், என் ஏக்கம் நிறைவேற்ற வேண்டும். என் உள்ளம் நீர் காண வேண்டும், என் ஏக்கம் நிறைவேற்ற வேண்டும். நான் இன்னும் சிறுகிட வேண்டும், நீர் என்னில் பெருகிட வேண்டும். ஜெபத்தோடு கேட்கலாமா? நான் இன்னும் சிறுகிட வேண்டும், நீர் என்னில் பெருகிட வேண்டும். உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். உம் முகம் பார்த்திட வேண்டும், இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும். என் வீடு உமதாக வேண்டும், என் ஜனம் உமதாக வேண்டும். ஜெபத்தோடு கேட்க, என் வீடு உமதாக வேண்டும்,
ஜனம் உம்முடைய ஜனமாய் மாறட்டும் என் ஜனம் உமதாக வேண்டும் நான் சென்றால் நீர் வர வேண்டும் உந்தன் துதி எங்கும் வர வேண்டும் நான் சென்றால் நீர் வர வேண்டும் உந்தன் துதி எங்கும் வர வேண்டும் கரங்களை தட்டி முகம் பார்த்திட வேண்டும் என்றும் சத்தம் கேட்டிட வேண்டும் சொல்லுங்க எல்லாரும் உம் முகம் பார்த்திட வேண்டும் என்றும் சத்தம் கேட்டிட வேண்டும் உந்தன் தோள்களில் சாய்ந்திட வேண்டும் என் துயர் மறந்திட வேண்டும் உந்தன் தோள்களில் சாய்ந்திடுவார் என் துயர் மறந்திட வேண்டும் உம் முகம் பார்த்திட வேண்டும் இன்றும் சத்தம் கேட்டிட வேண்டும் அப்படியே கண்களை மூடி ஜெபத்தோடு ஆண்டவரே உங்க முகத்தை பார்த்து உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா இன்னைக்கு உங்க வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே உங்க வசனத்தை எனக்கு அனுப்பும்ப்பா உங்க ஜீவ வார்த்தைகளால் என்னோட பேசும் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கட்டும் உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என் துயரம் மாறும்படியா என் பாரம் எல்லாம் நீங்கும்படியா உங்களுடைய வார்த்தை எனக்கு வரட்டும் ஐயா பார்த்திட வேண்டும் என்றும் சத்தம் கேட்டிட வேண்டும் தகப்பனே உம்முடைய அற்புதமான சமூகம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் உமக்கு நன்றி நாங்கள் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அப்பா உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் எங்கள் ஆண்டவர் பேசுகிற தேவன் நீ ஜீவனுள்ள ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் ஜீவ வசனங்கள் அல்லவா நாங்கள் யாரிடத்துக்கு போவோம் அப்பா ஆண்டவரே ஜீவ வசனங்கள் உம்மிடத்து தானே உண்டு உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற எங்களோடு பேசும் ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தின் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் பேசும் கர்த்தாவே ஒவ்வொருவரோடு இடைப்படும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா எல்லா எதிரான வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஒரு விசை கூட சபித்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் கர்த்தர் பேசும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமேன் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜப ஊழியங்கள் மூலமாக வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம் கர்த்தர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் சந்தித்தோம் கிட்டத்தட்ட 2019 சந்தித்தோம் அதன் பிறகு இந்த வருஷத்தில் தான் உங்களை இந்த யுஏஇ தேசத்தின் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் சந்திக்கவும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கவும் கிருபை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பல பாதைகளில் கடந்து வந்திருப்பீர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நாம் ஒருவேளை எத்தனை முறை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்தாலும் நமக்கு போதவே போதாது ஆமேன் ஹல்லேலூயா சில பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சிலருக்கு பிரியாணின்னா ரொம்ப இஷ்டம் அதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட முடியணும் கஷ்டப்பட்டுனாலும் சாப்பிட்ருவாங்க அதையெல்லாம் விட நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிற தேவனுடைய வார்த்தைகள் ஜீவ வசனங்கள் எத்தனை முறை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது போதவே போதாது ஆமேன் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நம்மை தம் வார்த்தையினால் வசனத்தினால் சந்தித்து ஆசீர்வதிப்பார் அருமையான இந்த ஊழிய ஸ்தலத்திலே அருமையான இந்த ஐக்கியத்திலே நாங்கள் பல ஆண்டுகளாக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் மிகுந்த பாரத்தோடும் ஜெபத்தோடும் நம் இணைந்து நாம் ஆண்டவரை ஆண்டவர் வார்த்தைகளை தேடுவோம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை நான் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஜெபித்த பொழுது நேற்று தினத்திலிருந்து கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டிருந்த வார்த்தை தேவனை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எனவே சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதத்தின் 2 வசனங்களை நாம் அடிக்கடி ஜபத்திலே பயன்படுத்துவோம் பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். அமேன், ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமானால் நாம் சாதாரணமான இடத்தை நோக்கி பார்க்கவில்லை, அது ஒத்தாசை வரும் பர்வதம். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதமாக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வரும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு எழுதப்படலை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மிக மகிமையான வல்லமையான ஆசீர்வாதமான வாக்குத்தம் பாருங்கள். அதனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அப்போனா அவரால் ஆகாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை நிச்சயம் வரும். சரி, அப்போ இந்த ஒத்தாசை நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய பார்வையை எங்கே வைக்க வேண்டும் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. நமக்கு தேவைகள் நிறையா இருக்குது, நம்முடைய ஜபங்கள் ஏராளம் இருக்குது. நமக்கு ஒத்தாசை என்பது ஆண்டவரிடத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கலாம். அத்தனையும் கொடுப்பதற்கு தேவனால் கூடும். அமேன், ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு ஐயோ ஒரு வேளை நாங்கள் ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வச்சுட்டு நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இல்லாமல் போயிடுது. சில இடத்துல பணத்தை கொடுக்குறவங்ககிட்ட இல்லாமல் போயிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒத்தாசை கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அமேன். எவ்வளவு வேண்டுமானாலும் நமக்கு அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம் தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய பார்வையை அவர் மேல் வைக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய பார்வை நாம் எங்கே வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், அதுதான் மிக முக்கியமான காரியம். நம்முடைய தேவைகளுக்கு மத்தியிலே, நம்முடைய போராட்டங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய காரியங்களுக்கு மத்தியிலே நம்முடைய பார்வையை நாம் எங்கே வைத்திருக்கிறோம், எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மூன்று முக்கியமான காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்முடைய பார்வை என்பது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நம்முடைய கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால போராட்டங்கள், கடந்த காலத்தில் நாம் சந்தித்த மனிதர்களின் காரியங்கள், இதை சில நேரங்களில் நாம் பார்த்து விடுகிறோம். நம்முடைய பார்வை அங்கே விழுந்து விடுகிறது. அதனால் முழுமையாக ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கவனிக்கணும். மூன்று விதமான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். முதல் காரியம் நான் சொல்லுகிறது அதுதான், கடந்த கால பிரச்சனைகள். எல்லாருக்குமே கடந்த கால பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். யாருக்குமே எனக்கு கடந்த காலத்தில் பிரச்சனையே கிடையாதுன்னு யாராக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுலேயும் இந்த 2019 அப்புறம் சொல்லவே முடியாது, ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பெரிய பெரிய இந்த தேசங்களின் ஷேக்காக இருந்தாலும் சொல்லுவார், அவரும் சொல்லுவார் எனக்கு கடந்த கால பிரச்சனை என்று சொல்லி இல்லையா. அமெரிக்க பிரசிடெண்டாக இருந்தாலும் சொல்லுவார், யாராக இருந்தாலும் சரி. அப்போது கடந்த கால பிரச்சனைகள், கடந்த காலத்தில் நாம் சந்தித்த போராட்டங்கள், நாம் கடந்து வந்த பாதைகள், அதை குறித்து அதன் மேல் நம்முடைய பார்வையை வைக்க வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் கவனிப்போம். யாத்ராகம புஸ்தகத்தில் 14:10 ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். பார்வன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் போதும், அவர்கள் அந்த கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன ஆனாங்களா? வெறுமனே பயந்தாங்களா? மிகவும் பயந்தார்கள். கவனிக்கணும் நீங்க, பார்வோன் சேனை பின் தொடர்ந்து வந்தது தெரியும் எல்லாருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வருகிறார். அருமையான ஆண்டவர் 10 வாதைகளால் பார்வோனை அந்த எகிப்தியரை கலங்கடித்த கர்த்தர் அருமையாக அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்களுக்கு பின்னாக இந்த பார்வோன் சேனை தொடர்ந்து வந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, பார்வோன் சேனை சமீபித்து வருகிறதை இந்த இஸ்ரவேல் மக்கள் கண்களை ஏறெடுத்து அதை பார்த்துட்டாங்க. அதை பார்த்த உடனே மிகவும் பயந்துட்டாங்க.
என் கண் பண்ணக்களே அவங்க மைண்டில் என்ன தோணிருக்கோம், ஐயோ இத்தனை வருஷம் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் நாங்கள் பாடுபட்டோம், எங்களை இவ்வளவா ஒடுக்குனாங்க, உபத்திரப்படுத்தினாங்க, வேதனையை சந்தித்தோம், ஐயோ திரும்பவும் திரும்பி வருகிறார்களே, ஒருவேளை அவர்களிடத்தில் சிக்கிட்டா எங்களுக்கு திரும்பவும் அடிமைத்தனம், திரும்பவும் ஒடுக்குதல், திரும்பவும் வேதனை, ஐயோ அவங்கள்ட்ட முன்னே விட அதிக வேலை வாங்குவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க என்றெல்லாம் ஒரு சனப்பொழுதிலே அவர்கள் யோசித்திருப்பார்கள். காரணம் என்ன, அவர்கள் தங்களை விடுதலையாக்கி தங்களை நடத்தி செல்லுகிற தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பதற்கு பதிலாக, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுக்கிறதுக்கு பதிலாக பின்னாக கிட்டி வருகிற அந்த பார்வோனி சேனையை அவர்கள் ஏறிட்டு பார்த்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால் மிகவும் பயந்தார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் கூட நிறைய பாதைகளை கடந்து வந்தோம், பலவீனங்களை கடந்து வந்திருப்பீங்க, தேவைகளை கடந்து வந்திருப்பீங்க, பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க, பல சூழ்நிலைகள், சில மனிதர்கள் சிலர் வேலையில் பார்வோன் சேனை மாதிரி நம்மை பயமுறுத்தி கொண்ட மக்கள் கொண்டிருந்த மக்களை சந்தித்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தம்முடைய கரத்தினாலே அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால போராட்டங்கள், கடந்த கால குறைவுகள், வியாதி பலவீனங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அதை நீங்கள் திரும்ப யோசிக்க வேண்டாம், பின்னிட்டு பார்க்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு அதுதான் சொல்லுகிறார், இவன் கண்களை என் மேல் வைத்து என்னை நோக்கிப்பார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார், ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமி உண்டாக்கினே கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆமேன், அல்லேலூயா. என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய பழைய பிரச்சனைலாம் நினைக்காதீங்கன்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பழைய பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் பழைய பிரச்சனை. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் கழுதைகளை தேடிட்டு போனப்போ அவனுக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா, காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்படாதே. அப்போ நான் அடிக்கடி சொல்வேன், இந்த நீங்கள் நம்ம விட்டு வந்த கஷ்டமான பாதைகள், பிரச்சனைகள் என்னெல்லாமோ இருக்கும், அது எல்லாமே நம்ம அதையே யோசிச்சுட்டு, அதையோ அது காணா போச்சே, இது இல்லாமல் போச்சே, அது இதுன்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், கவலைப்பட்டிருந்தோம்னா அது வந்து நம்மளை கலங்கடிக்கும், அது அதில் ஒரு முடிவே இருக்காது. ஆனால் அந்த அந்த கவலையை வந்து அடப்போ கழுத கவலை அப்படின்னு தூக்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க சொல்லுங்கள், என் கவலையெல்லாம் கழுத கவலைன்னு சொல்லிவிடுங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. ஆமேன். அதனால தான் அன்று சொன்னார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். அப்போ இன்றைக்கு பழைய பிரச்சனைகளை, பழைய போராட்டங்களை, பழைய பாரங்களை நாம் நினைப்பதில்லை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய வழியை அவர் திறக்கிறார், புதிய காரியத்தை அவர் செய்கிறார். வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவார். ஆமேன். அதுதான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் வருகிற ஒத்தாசை. ஆமேன். ரெண்டாவதாக பாருங்க, நம்முடைய பார்வை அடுத்து நம்ம எங்க வைப்போம் தெரியுமா, இப்போ ப்ரெசன்ட் என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம், நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய தேவை, ஐயோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறதே, இவ்வளோ பெரிய காரியம் இருக்குது, இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சந்திச்சிட்டேனே என்பதாக நாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தை பெருசாக பார்த்து 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 பயந்து கலங்கி கொண்டிருப்போம். அதனால் நம்முடைய நினைவுகளெல்லாம் நெகட்டிவ்ஸ் நிறைய சத்துரு போட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம கடந்த கால பிரச்சனை மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற பிரச்சனை அது அநேகருக்கு தலைவலியை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, ஐயோ இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்போ இப்படி இருக்குதே, எனக்கு சுகர் இப்போ இவ்வளோ இருக்குதே, பிபி இவ்வளோ இருக்குதே, இதெல்லாம் நிறைய மூட்டைகளை கொண்டு வந்து தேவ ஜனங்களை அப்படியே சுமை சுமக்க வைக்க சத்ரு முயற்சிக்கிறான். நாம் அதன் மேல் நம்முடைய பார்வையை வைக்கக்கூடாது என்பதை ஆண்டு இன்றைக்கு பேசுகிறேன். எண்ணாமகம் புஸ்தகத்தில் நாம் வாசித்திருக்கிற அறிந்திருக்கிற பகுதி 13 எண்ணாகமும், அதில் கடைசி வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். பாருங்க, இந்த ராட்சதரை பார்த்துட்டாங்க, பார்வை எங்க பார்த்துட்டாங்க, இந்த 10 இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரத்துல இந்த 10 பார்த்தது யோசுவா காலேபை தவிர அவங்க எல்லாம் அங்க இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்தாங்க. ஆண்டவர் வாக்களித்த தேசம், ஆண்டவர் சொன்ன வாக்கு கொடுத்த வார்த்தைகள், இதை எல்லாத்தையும் பார்க்கறத விட்டுட்டு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறத விட்டுட்டு, அந்த டைம் அட் ப்ரெசன்ட் என்ன பிரச்சனை அதை தான் பார்த்தாங்க.
அங்க ஏனாக்கின் புத்திர ராட்சதரை போல அவங்க பார்த்ததுனால இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. அவங்களுக்கு அடுத்த வார்த்தை பாசிங்கன்னா, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். அப்போ நாங்க அவங்கள பார்த்துட்டாங்களா, இந்த ராட்சதரை பார்த்த உடனே என்ன தெரியுது, இப்போ ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி நம்ம நின்னோம்னா நம்ம ரொம்ப சின்னதாக கொசு மாதிரி தெரியும் இல்லையா. நம்ம ஒவ்வொரு பில்டிங் அவ்வளோ பெருசு, நம்ம அந்த பில்டிங்க்கு இப்போ இந்த பில்டிங்க்கு உள்ளார இருக்கும்போது நம்மளாம் பெரிய ஆட்கள் புரியுதா உங்களுக்கு. இங்கே இருக்கும்போது நம்மளாம் நம்ம அழகாக இருக்கிறோம், அருமையான இடத்த ஆண்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கடந்த முறை நாங்கள் அஜ்மானுக்கு வந்த போதெல்லாம் வேறு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ரொம்ப பெஸ்ட்டான இடத்துக்கு கற்று கொண்டு வந்திருக்கார். கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துங்க, ஹல்லேலூயா. சரி, அப்போது இங்கே இருக்கிற போது இப்படி இதே நீங்கள் நீங்கள் இந்த பில்டிங்க்கு கீழே நின்றுட்டு அந்த பில்டிங் எட்டி பார்த்தீங்கன்னா அப்படி அண்ணந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஸ்டோர் இருக்குது இங்கே, 16 எத்தனை இருக்குன்னு தெரியல, 16 பிரதர், இந்த எத்தனை ஸ்டோரிஸ், ஓ மோர் தென் 20 பாருங்கள். அப்போ இப்போ நீங்கள் கீழே நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் மேலே அவ்வளோ ஹைட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு உங்களே நீங்களே நினச்சிக்குவீங்க, ஐயோ நான் குட்டியாக இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு என்ன மாதிரி இவங்களாச்சும் பரவாயில்ல வெட்டுக்கிளி நினச்சிட்டாங்க நம்ம எறும்புன்னு நினச்சிக்கோ இல்லையா. அப்போ பாருங்கள் இவங்களுக்கு பார்வைக்கு அவங்க ராட்சதரை பார்த்த உடனே இவங்க பார்வைக்கு சொன்னார், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல, ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் கூட பரவாயில்ல வெட்டுக்கிளி போல இருந்தோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் யாருடைய பிள்ளைங்க இவங்க, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் புரியுதா உங்களுக்கு. நம்ம யாருடைய பிள்ளைகள், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், இவ்வளோ பெரிய ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் சொல்லியிருக்கிறார், என்னால் ஆகாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய தேவன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனம் இஸ்ரவேல் கோத்திரம் சொல்லுகிறது, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். புரிந்து கொள்ளுங்கள், அநேக நேரம் பிரச்சனையை பெருசாக பார்க்கும்போது வார்த்தையெல்லாம் நம்மளை ரொம்ப குறுக்கி போட்டுடும் புரியுதுங்களா, நம்மளை ரொம்ப சின்னதாக பேச வச்சிடும், நம்மளையே நெகட்டிவ் பேச வச்சிடும். நெகட்டிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ்ஸை பேசிடுவீங்க. அப்போ இன்றைக்கு உங்களை யோசிச்சு பாருங்கள், நிறைய நேரம் நீங்கள் யார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை முழுமையாய் நாம் அறிந்திருந்தும் கூட அதை பேசுவதற்கு பதிலாக பிரச்சனையை பேசிவிடுகிறோம் இல்லையா. அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்முடைய பிரச்சனைகளை நாம் பேசுவதற்கு காரணம் என்ன, நம்முடைய பார்வையை பிரச்சனை மேல் வைக்கிறோம். பெரிய பிரச்சனைன்னு பார்க்குறோம், சீஷர்களெல்லாம் அப்படியே காற்றும் கடலும் அப்படியே பொங்கி அலை அடித்த உடனே அங்கே அலைகளை ஓய பண்ணுகிற கர்த்தர் கூடவே இருக்கிறார், இயேசு கூடவே இருக்கிறார், அவரை பார்க்குறதுக்கு விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு அலையை பார்த்துட்டு ஆண்டவரே ஐயரே மடிந்து போக போகிறோம், கவலை இல்லையா அமுக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்க இல்லையா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பக்கத்தரப்பா சொல்லுங்க நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு. நிறைய நேரம் நம்ம அப்படி தான் செஞ்சுருவோம் இல்லையா, ஐயோ என்னாச்சு இனிமேல் வந்து இப்படி ஒரு லாக்டவுன் வந்துச்சு, நிறைய பேர் சொல்கிறாங்க வேலை போயிடுச்சு சம்பளம் போயிடுச்சு நிறைய விஷயங்கள், அப்போது இனி என்ன ஆகுமோ தெரியாதே என்ற சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கலாம், இப்போ இன்னும் வேலை இல்லாமல் இருக்கலாம், எதுவாக இருக்காதும் சரி, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், நீங்கள் விசுவாசித்திருக்கிற கர்த்தர் யார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் சொல்லுகிறவர்கள் வாயில நான் என் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும், அமேன் அல்லேலூயா. அப்போ அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவருக்கு இந்த யூஏ உண்டாக்கினது பெரிய விஷயமா என்ன, புரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் பசு அது பெரிய விஷயமா என்ன, அமேன் அல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் அதற்கு ஏற்றபடி தான் செய்வார். ஒரு ஷேக் உங்களுக்கு உதவி செஞ்சால் அது அதிகமாக இருக்கும், ஒரு கம்பெனி ஓனரை காட்டிலும் ஷேக் கொடுக்கறது பெருசாக இருக்கும். அதை விட நம்ம ஷேக்குக்கெல்லாம் பெரிய ஷேக்குங்க, நம்ம தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சர்வவல்லமுள்ள கர்த்தர் அவர், அமேன் ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இப்போதைய பிரச்சனை, இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற போராட்டம், இப்போ இருக்கிற தடைகள் குறைவுகள் அதை நம்ம பார்த்துடவே கூடாது, அமேன் ஹல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் அதை பார்த்ததுனால அவங்க துர்ச்செய்தி பரம்ப செய்து மற்றவங்களையும் கலங்கடிச்சாங்க. அன்பானுக்களே, யோசுவா காலேபோ அப்படி அல்ல, அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தவர்கள், அவர்களுடைய பேச்சே வேற, அமேன். நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம், அமேன் ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு விசுவாசிங்க, உங்கள் பார்வை இனி ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இருக்கும் பொழுது எந்த நிகழ்கால பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நாம் பார்க்க போவது இல்லை, அமேன் ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக நாம்
வருங்காலத்து பிரச்சனை யோசிப்போம் இல்லையா. கடந்த கால பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நிகழ்கால பிரச்சனை முடிஞ்சிச்சு, வருங்காலத்தை ஐயோ கொரோனா திருப்பியும் வருதாமே பரவுதாமே, இந்தியாவில் 4000 சொல்கிறாங்க, இன்னும் பல விதத்தில் சொல்லப்படுகிறது, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் மட்டுமல்ல பஞ்சங்கள் பலவிதமான அழிவுகள் எல்லாமே ஆண்டவர் சொன்னது தானே நடக்குது, ஆமாவா இல்லையா. லூக்கா 21 சொன்னது தான் நடந்து கொண்டிருக்கிறது, 10-11 அதுதான் வசனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் அந்த சொன்னது நடந்ததுன்னா நான் உன் கூட இருப்பேன் பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது நடக்குமா நடக்காதா. ஆமென். நீ ஆறுகளை கடந்தாலும் நீ அக்னிகளை நடந்தாலும் உன் கூட இருப்பேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா மாட்டாதா. ஆமென். அப்போ ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நடக்கும். இன்னும் அழிவுகள் வரும், இன்னும் கொள்ளை நோய்கள், இன்னும் பயங்கரங்கள், நம்ம நினச்சி பார்க்காத காரியங்கள், அரசியலிலே அரசாங்கங்களிலே வருகிற காரியங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதற்கு மத்தியிலே நம்முடைய தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அதை வாசிக்கலாம். ஒரு வேத வாசனத்திலே நம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 15 வாசியுங்கள். மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் பாருங்க, வேலைக்காரன் எலிசா என்ற தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ஒரு காரியத்தை அவன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? பட்டணத்தை சுற்றிலும். அவன் காலையில எழுப்பி பார்த்த உடனே பட்டணம் வேலை தூரத்துல இருந்து பார்க்கிறான். எல்லா இடத்துல என்ன இருக்குது? ராணுவம் குதிரை எல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கிறது. முழுவதும் பட்டணம் முழுவதும் இராணுவமும் குதிரையும் ரதங்களும் இருக்கிறத கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். நம்முடைய சீஷர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கதறினாங்க இல்லையா, புலம்புனாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எலிசா அவனுடைய வேலைக்காரனும் இந்த இராணுவம் குதிரை ரதம் எல்லாம் அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே பயம் கலக்கம் வந்துருச்சு. இப்போ ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறது, பயம் வந்துருச்சு. அப்போது அவனுக்கு அந்த தீர்க்கதரிசியோடு இருந்து எலியா நாட்களில் இருந்து வந்த தீர்க்கதரிசி எலிசா அவர் உள்ளமாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற கிரியை எல்லாம் தெரியும். அதெல்லாம் அறிந்து அந்த வல்லமையுள்ள ஆண்டவரை பார்க்க தவறிவிட்டான். அதற்கு பதிலாக எதிரிகள் சுற்றி இருக்கிறதை பார்க்கிறான். அப்போது அவனுக்கு வருங்காலத்தில் என்ன ஆகும், இந்த எதிரிக்கையில் மாட்டினா அவ்வளவுதான், நம்ம க்ளோஸ், அதுதான் அவன் மைண்டில் வருகிறது, ஐயோ என் ஆண்டவனே. அப்போ பார்வையை சுற்றியிருக்கிற அந்த பயங்கரத்தின் மேலே, எதிரான சூழ்நிலை எதிரிகளின் மேலே அவன் வைத்து விட்டான். அதனால் அவனுக்கு பயம், நடுக்கம், பயந்து போய் பேசுகிறான். அப்போது இந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, உன் கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே என்று சொன்ன உடனே 17 வசனத்தில் வாசிக்கிறோம், கவனியுங்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளால், எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளால், குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பட்டணத்தை சுற்றி இருந்தது சாதாரண ரதம் குதிரை தரானுவம் தான். ஆனால் எலிசாவை சுற்றி இருந்ததோ அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான குதிரைகள். ஆமே அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணை திறந்த உடனே அவன் பார்க்குறான், மலையை சுற்றி எலிசாவை சுற்றிலும் மலை நிறைய அக்னி ரதங்கள், குதிரைகள். பிரியமானவர்களே, ஒருவேளை வருங்காலத்தை குறித்ததான காரியங்கள் பயமுறுத்துறதா இருக்கலாம், உலகமெல்லாம் கலங்கி கொண்டிருக்கலாம், உலகத்தின் ராஜ்யங்கள் பெரிய பெரிய அதிபர்கள் கூட பயந்து நடுங்கக்கூடிய காரியங்கள் வரலாம். ஆனால் அதற்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் கர்த்தர் மேலேயே இருக்கும் பொழுது நடக்கிறது என்ன? தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி, கர்த்தருடைய ஜனத்தை சுற்றி ஒரு விசேஷ பாதுகாப்பு இருக்கும். ஆமேன். அது அக்கனிமயமான பாதுகாப்பு. அதுதான் பார்வோன் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ஒன்றாக இணைய முடியாதபடி அக்னி அங்கே பட்சித்து அந்த இடத்துல இறங்கியிருந்தது. அது இஸ்ரவேல் மக்களுக்கோ வெளிச்சத்தை கொடுத்தது, ஆனால் அது பார்வோனின் சேனைக்கோ அது அந்தகாரமும் மந்தாரமாக இருந்தது. ஆமேன். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார், அந்த அற்புதமான செயலை கர்த்தர் காட்டுவார். இன்றைக்கு வரப்போகிற நாட்களை குறித்து பயப்படாதீங்க. வரப்போகிற நாளில் ஐயோ வேலை என்ன ஆகுமோ, அதான் என்ன ஆகுமோ, எதையும் பார்க்காதீங்க. ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கு இருக்கிறார். ஆமேன். அவர் மேல் என் கண்களை நான் வைத்திருப்பேன்.
அந்த கண்கள் அவர் மேலேயே இருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் வேண்டிய ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அனுபவத்தில் ஊழிய பாதையில் ஏராளமான காரியங்களை அப்படி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதை செய்வார். நான் சொல்வதற்கு அதிக நேரமில்லை. உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறதெல்லாம் உங்கள் பார்வையை கர்த்தர் மேலே வச்சுருங்க. அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை மேலே வச்சுருங்க. அவரிடத்திலிருந்து வருகிற வல்லமை மேலே வச்சுருங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை குறைவுபட்டு போக விட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அற்புதமான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? அந்த அற்புதமான கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அந்த அதிசயமான ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை வாய் திறந்து ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றின்னு சொல்லுவோம். வாய் திறந்து ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுங்க, துதிக்கிறோம் பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உயிருள்ள ஆண்டவர் நமக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை படைத்த தெய்வம் அவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீ மகனே, மகளே, நீ உன் கடந்த கால பிரச்சனை நினைத்தது போதும் என்று சொல்லுகிறார். நிகழ்கால போராட்டங்களை பார்த்தது போதும் என்று சொல்லுகிறார். வருங்காலத்தை குறித்து பயம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாழ வைக்கிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் உலாவி வருகிறார். கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்களா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவரை துதிங்க, துதிங்க. நான் லிட்டரலா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்றேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் அவர். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து உதவிகள் வரும். ஹல்லேலூயா. ஊரா கபா ஷதரபா. பலவீனங்களை குறித்து பயந்து போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற சரீர கஷ்டங்களை குறித்து பயப்படாதீங்க. வியாதியை குறித்து கலங்க வேண்டாம். தேவைகளை குறித்து கலங்க வேண்டாம். எதிர்ப்புகளை குறித்து பயப்பட வேண்டாம். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்போனிலும் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் வேதாளம் பாதாளம் யாவற்றையும் ஜெயித்த இரட்சகர். அவரே பெரிய கர்த்தர். நரகை ஜெயித்த ஆண்டவர். சத்ருவின் சேனையை கலங்கடிக்கிற தெய்வம் அவர். அவர் உலாவி கொண்டிருக்கிறார். பிரதர் சிஸ்டர் அவர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது 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 அநேகரை தொடுவதற்காய், அவர் கிரியை செய்வதற்காய் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கூப்பிடுங்கள் அவரை, கூப்பிடுங்கள் அவரை. உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, சொல்லுங்க. என் கண்களை உங்க மேல வைக்கிறேன்ப்பா. இனி உலகத்தின் மேல அல்ல ஆண்டவரே, நண்பர்கள் மேல அல்ல, மனிதர்கள் மேல அல்ல. ஏதோ ஒரு இடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று அங்கு அல்ல. இயேசுவே, உம்மை நோக்கி என் கண்களை வைக்கிறேன். சொல்ல சொல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. அவர்கிட்ட சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. அவர் கால்கள் தள்ளாட விட மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். தேவன் உறங்காதவர். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எனாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எனாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். இரவினிலும் பாதுகாக்கின்றார்.
பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். மையமும் படைத்தவரை நான் அப்படியே கண்களை மூடி பாருங்க, அவரை பாருங்க. அவர் தான் உதவி தருகிறவர். ஒத்தாசை அனுப்புவார், அங்கிருந்து ஒத்தாசை இறங்கி வருகிறது. கண்களை அவர் மேல் வையுங்கள், கண்களை அவர் மேல் வையுங்கள். கண்மலை நோக்கி சத்துருக்களை கலங்கடிப்பி, சத்துருக்களை முறியடிப்பி. ஆண்டவரே, எவ்வளவு அருமையான கர்த்தர் எங்கள் மத்தியில இருக்கிறீங்கப்பா. நீங்க பேசுகிற கர்த்தர் அல்லவா. இங்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறேன் அப்பா. இவர்கள் என்ன காரியத்துக்காகலாம் உள்ளத்துல கலங்கினாங்களோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த காலத்தின் எந்த பிரச்சனை திரும்பி எனக்கு அந்த வியாதி வந்துருமோ, திரும்ப எனக்கு அந்த பிரச்சனை வந்துருமோ, திரும்ப இந்த மனுஷன் எனக்கு எதிராக பேசி விடுவானோ, செயல்பட்டு விடுவானோ, திரும்ப இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகி விடுமோ என்று யார் எதை குறித்து கலங்கினாலும் கர்த்தர் இன்றைக்கு நீ பேசியிருக்கிறபடினால் அந்த கலக்கத்தை எல்லாம் நீக்கி போட்டப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் எழும்ப பண்ணி உம்மிடத்து இந்த உம்முடைய பிள்ளைகள் வெற்றியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும் அப்பா. ஆண்டவரே, எந்த பெரிய பிரச்சனை இவளுக்கு முன்னாடி மலை போல இருந்தாலும் அந்த மலைகளை உடைக்கத்தக்க தேவ வல்லமை ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து பர்வதங்களையும் உருக பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கதை நிரூபித்தரலும். எதிர்காலத்திலே, வரும் காலத்திலே தேவனே தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் நீர் அக்னி மதிலாய் சூழ்ந்து காக்கிற கர்த்தர் என்பதை நீர் நிரூபித்தரலும் அப்பா. வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கடைசி காலங்கள், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் அப்பா. ஆனால் அந்த கொடிய காலங்களிலும் கர்த்தாதி கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போகிறீரே. அந்த விதமாய் மற்றவர்களுக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் காட்ட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்தெந்த ஜெபங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த பதிலை தாரும் சுவாமி. பிள்ளைகளுக்கான அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை இல்லாத அற்புதம் நடக்கட்டும். சம்பளம் குறைவா இருக்குன்னு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதம் நடக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதி தரலும். இந்த ஊழியத்திலே உடைய பிள்ளைகளை பொறுப்பாய் வைத்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் தாமே அப்பா. உடைய காயம்பட்ட கரத்துக்குள் வைத்து மறைத்து நடத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும், எல்லைகளை விசாலமாக்கும், பெரிய காரியங்களை செய்தரலும். இந்த பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துக்கு வெளிச்சமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாகி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். எங்களுடைய எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய சித்தத்தை பல விதத்தில் நிறைவேற்ற கர்த்தர் பலன் கொடுத்து நடத்தி வருகிறார். எங்களுடைய யூடியூப் சேனல் எலிசபெத் ராஜ்குமார் என்பதை நீங்கள் ஒருவேளை அறிந்திருப்பீர்களானால் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதில் பல பாடல்கள், தேவ செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட பெண்களுக்காக ஒரு புத்தகத்தை, பெண்ணே நீ கர்த்தருக்காக எழும்புவாயா, எழும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசி ஒரு புக் எழுதும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அந்த புத்தகத்தை நான் கொஞ்சம் சில பிரதிகள் வைத்திருக்கிறோம். சகோதரிகள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் அதற்கு காணிக்கை கொடுக்கலாம். இல்லை என்றாலும் கட்டாயம் நீங்கள் அதை உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் அதை ஃப்ரீயாக கிஃப்டாகவே பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய மேகசின் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம். காட் பிளஸ் யூ. இன்றைக்கு இரவு சத்தியம் டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 to 3 இந்தியா டைமுக்கு சத்தியம் டிவியில் எங்களுடைய ப்ரோக்ராம் வருகிறது. அதை நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் ஊரில் இருக்கிற உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.
பாடலை பாடி நாளை நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். ஓசன்னா பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்றெடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்று கெடுகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்திலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும். ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த நமது பிள்ளைகள், நமது தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் சகல